நம்ம மிஸ்லேனியஸ் யூனிட் 10ல 10th க்வெஸ்சன் பார்க்கலாம். த டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம் ஆர் 2i-4j+5k அண்ட் i-2j-3k. ஃபைண்ட் யூனிட் வெக்டர் பேரலல் டு டயகனல், ஆல்சோ ஃபைண்ட் தி ஏரியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு கேட்டிருக்காங்க இங்கே உங்களுக்கு. ஸோ ஒன்று யூனிட் வெக்டர், ஒன்று கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் பேரலோகிராம் எழுதிடலாம். ஸோ டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம் பேரலோகிராம் ஆர் ஃபஸ்ட்டு ஒன்று ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2i-4j+5k. ஸோ நெக்ஸ்ட்டு பி வெக்டர் ஈக்குவல் டு i-2j-3k. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா யூனிட் வெக்டர் பேரலல் டு டயகனல் கண்டுபிடிக்கணும். ஸோ யூனிட் வெக்டர் பேரலல் டு டயகனல்ஸ் யூனிட் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். ஓகே, ஸோ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஜஸ்ட் இது ரெண்டையும் நம்ம இப்போ அப்படியே ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 2i இருக்குது, இங்கே i இருக்குது. ஸோ ஆட் பண்ணோன்னா 3i. ஸோ -4j-2j, ஸோ -6j. அப்புறம் இங்கே +5k இருக்குது, -3k இருக்குது. ஸோ இங்கே +2k. ஓகே, ஸோ டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்றாங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏபினா இதை ஜஸ்ட் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது 3² ப்ளஸ் மைனஸ் ஆஃப் 6² ப்ளஸ் 2². ஓகே, ஸோ இப்போ என்ன வந்துடும் நமக்கு 3i-6j+2k டிவைடட் பை ரூட் ஆஃப் 9. ஸோ என்ன வரும் உங்களுக்கு ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் -6² 36 ப்ளஸ் 2² 4. ஓகே, ஸோ 36 + 4 = 40, 40 + 9 = 49 வருது. ஓகே, ஸோ அப்போ ரூட் ஆஃப் 49 வேல்யூ என்ன வந்துடும் உங்களுக்கு 7. ஓகே, ஸோ இங்கே டைரக்ட் ஆன்சர் எழுதுறேன். இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ இதோட சிம்பிளிகேஷன் இங்கே போட்டிருக்கேன், இதோட சிம்பிளிகேஷன் இங்கே. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் உங்களுக்கு 7. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 7. அப்போ ஆன்சர் என்னது யூனிட் வெக்டர் 3i-6j+2k/7. இதுதான் உங்களுக்கு என்னது யூனிட் வெக்டர். ஸோ உங்களுக்கு இதுதான் யூனிட் வெக்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா ஆஃப் பேரலோகிராம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராமோட ஃபார்முலா என்ன நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு கிராஸ் பண்ணிட்டு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிச்சோம்னா, ஸோ நெக்ஸ்ட் மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னா i-j-, ஸோ k-. ஸோ ஏ வெக்டர் உங்களுக்கு என்ன வரும் 2-4 = 5. நெக்ஸ்ட்டு பி வெக்டருக்கு 1-2 - 3. ஓகே, ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது i-. ஸோ இப்போ இந்த காலம் இந்த ரோ போயிடும் உங்களுக்கு. ஸோ -4 × -3 + 12. ஸோ இங்கே ஏற்கனவே -10 இருக்கு, நமக்கு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். ஸோ +10 ஆகிடும். ஸோ −j-. ஸோ இந்த காலம் இந்த ரோ போயிடும். ஸோ 2 × -3 - 6. ஸோ -5 ப்ளஸ் k-. இந்த காலம் போயிடும், இந்த ரோ போயிடும். ஸோ 2 × -2 - 4. −4 × -1 - 4 தான் வரும், ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +4 ஆகிடும். ஓகேங்களா, ஸோ 12 + 10 = 22. ஸோ 22 i-, −6 - 5 −11, −11 × −, ஸோ +11 j-. ஸோ இது −4 + 4 உங்களுக்கு 0 ஆயிடும். ஸோ இது டேட்டில் கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு என்ன காமனாக இருக்கு, ஸோ 11 காமனாக இருக்கு. ஸோ 11 வெளியே எடுத்தோம்னா 2i-j-.
ஓகே. ஸோ ஒன் ஜே கேப்னு வரும். ஸோ நார்மலாக டூ ஐ கேப் பிளஸ் நான் ஜே கேப்னு போட்டிருக்கேன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னா, ஸோ லெவன் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே என்ன நம்பர் இருக்கு, ஐயோட கோஎஃபிஷியன் டூ, ஸோ டூ ஸ்கொயர் பிளஸ் ஜேயோட கோஎஃபிஷியன் டூ ஒன் ஸ்கொயர். ஓகே, ஸோ லெவன் டூ ஸ்கொயரோட வேல்யூ ஃபோர், ஸோ ஃபோர் பிளஸ் ஒன் என்னது உங்களுக்கு ஃபைவ். ஓகே, ஸோ மாடுலஸ் ஆஃப் A vector cross B vector. This is how you get the area of parallelogram. So area of parallelogram is equal to 11 root 5 square units. Okay, thank you.